ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحمي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه بفضل الله. أما بعد، أوصيكم عباد الله فإياي أولا بتقوى الله فَفَعَلُوا مَا أَمْرَكُمُ اللَّهُ وَانْتَهُوا عَمَّا نَهَاكُمُ اللَّهُ. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعف وشيبة يخلق ما يشاء وهو العليم القدير. صدق الله العلي العظيم. قال نبينا عليه الصلاة والسلام: إن من إجلال الله إكرام ذي الشيبة المسلم، أو كما قال عليه الصلاة والسلام. أوصيكم عباد الله فإياي أولا بتقوى الله فافعلوا ما أمركم الله وانتهوا عما نهاكم الله. السلام عليك يا صاحب الوقت، جبهتي تحت نعالكم أعظ بحكم النيابة أنتم، السلام على من اتبع الهدى. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته ومغفرته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமம் கொண்டு எனதுரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் நம்பெருமானார் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை அன்று முதல் இன்று வரை என்றென்றும் பின்பற்றி வருகின்ற அனைத்து நல்லடியார் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எப்படி இந்த புனிதமான மஜ்லிஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் ஆரம்பத்திலேயே ஒன்று சேர்த்து வைத்தானோ, அதே போல் நாளை மறுமையில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான ஷஃபாஅத்திலேயும் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்து வைப்பானாக. ஆரம்பத்திலேயே சுவனம் நுழையக்கூடிய பாக்கியவான்களின் பட்டியலில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. எல்லா தருணங்களிலேயும் ஏக இறைவனாம் அல்லாஹவை அஞ்சி வாழ்வதோடு அவனுடைய கட்டளைகளை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகளை கொண்டும் இமாம் பெருமக்கள் வகுத்து தந்த வழிமுறைகளை கொண்டு பின்பற்றுவதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. நோய் நொடிகள் இல்லாமல், மருத்துவ செலவுகள் இல்லாமல், மன சஞ்சலகம் இல்லாமல், நிம்மதியான முறையில் இஹ்லாஸான எண்ணத்தோடு நீண்ட காலம் இறைவனை வணங்குவதற்குண்டான வாய்ப்பில் அல்லாஹ் நம்மையும் உலகிலுள்ள எல்லா இஸ்லாமியர்களையும் கொண்டு சேர்த்து வைப்பதோடு நம்மை விட முன்னோர்களை மூத்தோர்களை மரியாதையோடு நடத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்பொழுதெல்லாம் உலகத்தில் ஒரு புதிய பழக்கம் ஒன்று தொடங்கி இருக்கிறது. அது என்னவென்று கேட்டால், ஏதாவது ஒரு நாட்களை குறிப்பிட்டு இந்த நாட்களில் இந்த தினங்களை கொண்டாடுவோம், இந்த நாட்களை இந்த நிகழ்ச்சியை கொண்டாடுவோம் என்று உலக தண்ணீர் தினம், உலக அசுத்த தினம், உலக கழிவறை தினம், உலக தாய்மார்கள் தினம், உலக பெண்கள் தினம் என்று சில தினங்களை குறிப்பிட்டு அந்த தினங்களில் மட்டுமே நிறைவு கூட தகுந்த ஒரு சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை எந்த செயலாக இருந்தாலும் சரி, அது ஏதோ ஒரு தினத்தில் என்று அல்லாமல் எல்லா தருணங்களிலேயும் அது சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு சமூகத்தில் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே ஏதாவது ஒரு தினத்தில் தான் இதை செய்ய வேண்டும் என்றில்லாமல் எல்லா தினங்களிலேயும் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது, சில கடமைகள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக இன்றைய காலத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவதை விட முழுவதுமாக தேய்ந்து விட்டதோ என்று அஞ்ச தகுந்த விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம்.
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மின் இஜ்லாலில்லாஹி தஆலா, அல்லாஹுவை நீங்கள் கண்ணியப்படுத்த விரும்பினால், அல்லாஹுவை நீங்கள் கண்ணியப்படுத்த விரும்பினால், அல்லாஹுனுடைய அந்த அந்தஸ்தை உயர்த்துவதற்கு, அந்தஸ்து உயர்த்துனா ஏற்கனவே உயர்ந்ததுதான், அல்லாஹுவை உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் உயர்த்த எண்ணினால் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் செய்ய வேண்டிய முதல் கடமை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இக்ராமுதி ஷைபத்தில் முஸ்லிம், வயோதிகர்களுக்கு நீங்கள் அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளியுங்கள், அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், அவர்களை நீங்கள் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை சரியான முறையில் செய்யுங்கள், அவர்களுக்கு உங்கள் உள்ளத்தில் ஒரு தனி இடம் இருக்க வேண்டும். அந்த இடம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அதுதான் உங்களுடைய வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பெரியவர்களை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதற்கு சமம் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹுவை கண்ணியப்படுத்துதல் என்று சொன்னால் வெறுமனே தொழுவது மாத்திரம் அல்ல, அல்லது கைகளிலே தஸ்பீ மணிகளை வைத்துக் கொண்டு சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவ்வா என்ற தஸ்பீகாத்துகளை ஓதுவது மட்டுமல்ல, அல்லாஹுவை கண்ணியப்படுத்துதல் என்று சொன்னால் அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய வார்த்தைகளுக்கு வடிவம் கொடுப்பது. அந்த அடிப்படையில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெரியவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துகின்ற பொழுது, முதியவர்களை நீங்கள் முக்கியத்துவப்படுத்துகின்ற பொழுது, நீங்கள் வயதானவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்கின்ற பொழுது, அது அல்லாஹ்விற்கு செய்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல இன்றைக்கு உலகம் ஏதாவது ஒரு தினத்தை நிர்ணயித்து அந்த தினத்தில் அந்த செய்தியை கொஞ்சம் பிரபல்யமாக செய்வதற்கு ஆசைப்படுகிறது. வரக்கூடிய மாதம் அக்டோபர் 1st உலக முதியோர் தினம் என்று ஒரு தினத்தை கொண்டாடுகிறது. அந்த ஒரு தினத்தில் மட்டுமே முதியவர்களுக்குண்டான அந்த கண்ணியத்தை, முதியவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை நாம் எல்லா இடங்களிலேயும் பார்க்கக்கூடிய விதத்திலே அந்த தினத்தை அறிமுகப்படுத்துகிறது. ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களை, அப்படி அல்ல, எல்லா தருணங்களிலேயும் முதியவர்களோடு உங்களுடைய தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த தொடர்பு கண்ணியமானதாக, அந்த தொடர்பு ஆத்மார்த்தமான முறையில், அந்த தொடர்பு இஹ்லாஸான முறையில் அமைய வேண்டும் என்று நபிகள் நாயகம் உங்களை அல்லாஹ் எப்படி படைத்தான் தெரியுமா? பலஹீனத்தோடு அல்லாஹ் உங்களை படைத்தார். சில காலங்கள் போகிறது, காலம் போக போக அல்லாஹ் உங்களுக்கு ஆற்றல்களை தருகிறான். இரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கிறது, இரத்தத்தின் சூடு உடலில் இருந்து கொண்டிருக்கிறது, வாலிபத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக பலகீனத்தை ஏற்படுத்துகிறார். அதற்கு பின்னால் அல்லாஹ் உங்களுடைய அந்த உடலில் இருக்கக்கூடிய ஆற்றலை கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கிக் கொள்கிறான், எடுத்துக் கொள்கிறான். பலகீனம் ஏற்படுகிறது. நீ கைதாய கூன, அல்லாஹ் சொல்லுவான், எல்லாம் தெரிந்தும் ஒன்றும் தெரியாததை போல இருக்கக்கூடிய ஒரு சூழலில், குழந்தை பருவத்தை மீண்டும் அடையக்கூடிய ஒரு சூழலில், வயோதிகம் என்ற ஒன்றை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான். வயோதிகம் என்பது இழிவல்ல. உலகத்தில் வயோதிகத்தை பல நபர்கள் இழிவாக கருதுகின்ற சூழலில் இஸ்லாமிய மார்க்கம் அழகாக சொல்லித்தரும், வயோதிகம் என்பது இழிவல்ல, வயோதிகம் என்பது கண்ணியத்தின் அடையாளம். சஹாபாக்கள் ஒருத்தர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி வருவாங்க. ஒரு 2-3 முடி அவர்களுக்கு கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். அந்த முடியை இப்படி பிடிச்சு பிக்கருக்கு முயற்சி செய்வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அந்த வெள்ளை முடியை நீங்கள் பிய்த்து விடாதீர்கள், பிடுங்கி விடாதீர்கள். அது அல்லாஹ்வின் நூர், அது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு ஒளி, அது உங்களுக்கு கிடைக்கும், கண்ணியத்தை பெற்றுத்தரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார். அப்ப வயோதிகம் என்பது இழிவல்ல, வயோதிகம் என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு மிக கண்ணியமான வாழ்வு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. வயோதிகம், அது பலகீனம் ஏற்படும், அந்த பலகீனத்திற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து, அல்லாஹ் அக்பர் கபீரா, நிறைய அந்தஸ்துகளை அல்லாஹ் தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லித் தருவார்கள், 40 வயதை நீங்கள் கடந்து விட்டால், 40 வயதை நீங்கள் கடந்து விட்டால்
உங்களுடைய பலா முசீபத்துகளை அல்லாஹ் எடுத்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசு முடிஞ்சிருச்சா உங்களுக்கு பலா முசீபத்துகள் வரவிடாமல் அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கிறான். 50 வயதை கடந்து விட்டதா, 50 வயதிற்கு பின்னால் நீங்கள் மரணத்தை சந்திக்கிறீர்கள் என்று சொன்னால் மறுமையில் கேள்வி கணக்கை அல்லாஹ் ரேசாக்குகிறான். 60 வயதை கடந்து விட்டால் உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை உங்களுடைய உறவுகளுக்கும் சேர்த்து அல்லாஹ் தருகிறான். 70 வயதை நீங்கள் கடந்து விட்டால் அல்லாஹனுடைய வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களுடைய அன்பை பெற்றவர்களாக நீங்கள் மாறுகிறீர்கள். 80 வயதை நீங்கள் கடந்து விட்டால் உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். 90 வயதை நீங்கள் கடந்து விட்டால் நாளை மறுமையில் உங்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் வாஜிபாக்கி தருகிறான். ஆனால் இந்த வயதுகளில் நீங்கள் பக்குவத்தோடு இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு 40:1, 50:1, 60:1, 70:1 என்று ஒவ்வொரு 10 வயது கூட உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் ஏற்படக்கூடிய அந்தஸ்துகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். அப்ப வயோதிகம் என்பது வெறுமனே வயது மட்டும் கூடுவது என்பது பொருள் அல்ல. வயோதிகம் என்பது இறைவனுக்கும் உங்களுக்கும் உண்டான, வயோதிகர்களுக்கும் இறைவனுக்கும் உண்டான அந்த தொடர்பை அதிகப்படுத்துவதற்குண்டான ஒரு சூழலை அது உருவாக்குகிறது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு நாம யோசிச்சு பார்க்கிறோம் நம்முடைய வீடுகள்ல இன்னைக்கு எத்தனை வீடுகள்ல வயோதிகர்கள் இருக்கிறாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் வந்து சொல்றாங்க நாங்க சம்பாதிக்கிறதே எங்களுக்கு பத்தறது இல்லை, அப்படிதானே? நிறைய பேர் ஏங்க உங்க வீட்டுல உங்க அத்தா அம்மா வைக்கலையா, நீங்க தனியா போயிட்டீங்களா, என்ன செய்யுது? ஏதோ ஒரு முக்கியமான காரணங்கள் இருக்குது, அது வேற விஷயம். சம்பாரிச்சும் என் பெற்றோர்களுக்கு கொடுக்க முடியலைன்னு சொல்லிட்டு எவனாவது ஒருத்த வெளியில போறான்னு சொன்னா, எவனாவது ஒருத்தன் வெளியில போறான்னு சொன்னா அல்லாஹ் அவனுடைய வாழ்க்கையில பரக்கத்தை தரவே மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை அது. வயோதிகர்களை தன் இல்லத்தில் யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு மிகச்சிறந்த நற்செய்தி என்ன தெரியுமா? அல் பரக்கத்து மஅ அகாபிரிக்கும், உங்களுடைய வயோதிகர்களோடு நீங்கள் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தின் வாயிலை திறந்து வைத்து விடுகிறான். எல்லாத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. நீங்கள் இதற்கு நாயகத்தின் காலத்தில் தான் உதாரணம் தேட வேண்டும் என்பதில்லை. நீங்கள் ஒரு 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு வீடுகளிலேயும் வயோதிகர்கள் இருந்தார்கள். சம்பாதிப்பவர்களுடைய எண்ணிக்கை ஒன்றாகத்தான் இருந்தது. ஆனால் எல்லோரும் வரக்கத்தான வயிறு நிறைய மனசு நிறைய சாப்பிட்ட காலம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த இலக்கங்கள் ஆயிரங்களை அல்ல லட்சங்களை தொட்டுவிட்டது. அன்றைக்கு வெறும் 200 ரூபா, 300 ரூபா சம்பளம் அல்லது அதிகபட்சம் 1000 ரூபா சம்பளம் வாங்கினா பெருசு. அந்த 1000 வைத்துக் கொண்டு தன் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் உணவு கொடுத்தார்கள் மட்டுமல்ல, தன் வீட்டில் உள்ள குமரிகளை எல்லாம் கரை சேர்த்தினார்கள். ஆனால் இன்னைக்கு லட்சங்களை வாங்கிக் கொண்டிருக்கிறோம், லட்சங்களை வாங்கிக் கொண்டிருக்கிறோம், வயிறு நிறைய மனசு நிறைய சாப்பிட முடியல இன்னைக்கு. இதான் யதார்த்தம். வயிறு நிறைய சாப்பிடலாம், ஆனா மனசு நிறைய சாப்பிட முடியல. ஒரு திருப்தியை உணவிலே நாம் உணர முடியவில்லை என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அது. உங்கள் வீட்டு பெரியவர்களை நீங்கள் ஒதுக்கி வைத்து விட்டால் உங்கள் வீட்டின் பரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விடுகிறார். உங்க வீட்டினுடைய பரக்கத்தை அல்லாஹ் எடுத்தார். தெளிவாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு ஹதீஸில் அழகாக சொல்லுவார்கள், பெரியவர்களோடு சேர்ந்தே உங்களுடைய வாழ்வை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் சொன்னாங்க. பெரியவர்களோடு, வயோதிகர்களோடு, நரை உடையவர்களோடு உங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்கள். உங்க வீட்டில அவர்களுக்கென்று ஒரு அறை இருக்கட்டும், அவர்களுக்கென்று ஒரு இடம் இருக்கட்டும். ஏன்னு கேட்டா திட்டமாக இன்னல்லாஹ திட்டமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த வயோதிகர்களை கொண்டுதான் உங்களுக்கு ரிசுக்கு தருகிறான். அந்த பரக்கத்தான ரிசுக்கு உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் உங்க வீட்டில் வயதானவர்கள் இருக்க வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். இன்னொரு ஹதீஸ்ல இன்னும் தெளிவாக சொல்லுவார்கள், துன்சரூன பிஅலாபிக்கும், உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய வயோதிகர்களை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கிறார். துருசூன பிஅலாபிக்கும், உங்களுடைய வயோதிகர்களை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் தருகிறார். அல் பரக்கத்து அல் ஹைரு மா அகாபிரிக்கும், பரக்கத்தாக இருந்தாலும் சரி நலவுகளாக இருந்தாலும் சரி உங்களில் வயோதிகர்களை கொண்டுதான் உங்களுக்கு வழங்கப்படும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். அல்லாஹும் ரசூலும் வயோதிகர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை தருகிறார்கள், நிறைய வாய்ப்புகளை, நிறைய சலுகைகளை தருகிறார்கள்.
வயோதிகர்களுக்கு நிறைய அந்தஸ்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருக்கிறாங்க கனவுல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் கண்ட ஒரு செய்தியை சொல்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃப்ல ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் கனவுல என்னுடைய கரத்தில் ரெண்டு ஒரு மிஸ்வாக் குச்சி கிடைப்பதை போல கனவு கண்டேன். மிஸ்வாக்க கையில வச்சு நிக்கிறேன் நானு. என்னிடத்துல ரெண்டு மனிதர்கள் வருகிறார்கள். ஒருத்தர் வயதுல மூத்தவர், ஒருத்தர் சின்ன வயசுக்காரு. அந்த ரெண்டு பேரும் வந்து எங்கிட்ட மிஸ்வாக் கேட்கிறப்ப நான் இளம் வயதுடையவரிடத்துல மிஸ்வாக்கை கொடுத்தேன். அல்லாஹ் என்னிடத்தில் சொன்னால் அவருக்கல்ல பெரியவர்களை முற்படுத்துங்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றிலேயும் பெரிய அம்மாட்டையும் பெத்து வளர்த்த தாயிருந்தையரிடம் கூட சண்டையிட்டு நான் இருந்து கொள்வேன். ஆனா என் நண்பனை விட்டுட்டு நான் வரமாட்டேன், என் நண்பனை விட்டுட்டு வரமாட்டேன். இன்னைக்கு பெத்தவங்களை தூர தூக்கி வீசிட்டு நண்பர்களை பக்கத்துல வச்சுக்கக்கூடிய சமூகம் இது சமூகம். கண்ணியத்துக்குரியவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, கியாமத்தினுடைய அடையாளம் பெற்றோர்கள் உதாசீனப்படுத்தப்படுவார்கள், நண்பர்கள் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள், நண்பர்களுக்காக பெற்றோர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். இது கியாமத்தின் அடையாளம் மட்டுமல்ல, அவன் அழிவுக்குண்டான அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். நண்பர்கள் தேவைதான், நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை இனிப்பான வாழ்க்கை இல்லை, அது சந்தேகம் இல்லை. ஆனால் பெற்றோர்கள் அவர்கள் எல்லாவருக்கும் விட மிக முக்கியமானவர்கள். எல்லோரையும் விட நாம் மதிப்பு கொடுப்பதற்கும் நாம் பணிவிடை செய்வதற்கும் அவர்கள் தான் முதன்மையில் இருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு அடுத்துத்தான் உலகத்தில் எல்லாம். அது எதுவாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களை தூர வைத்துவிட்டு எல்லோரையும் முற்படுத்தக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சில பேரை பார்க்கணும். சில பேர் என்ன செய்யறாங்க நேட்டம்னா நம்மகிட்டே வந்து சொல்லுவாங்க, என்னன்னா அதிரஸ் எங்க அத்தா தொழுக வர்றாரு, அவருக்கு நீங்க கொஞ்சம் உபதேசம் செய்யுங்க, கொஞ்சம் நசீகத்தை சொல்லுங்க. அவங்களுக்கு என்னங்க வீட்டுல சும்மாவே இருக்க மாட்டாரு, தொணதொணன்னு பேசிட்டே இருக்கிறார். வீட்டுல தொணதொணன்னு பேசிட்டே இருக்கிறார். சில பேர் என்ன நேட்டம்னா வீட்டுல இருக்க கூடாது, எப்பயும் பள்ளிவாசலே வந்து இருக்கிற மாதிரி நீங்க சொல்லுங்க. இவரு பள்ளிக்கு வர்றது இவர் ஒரு நேரம் தொழுகைக்கு கூட பள்ளியில பார்க்க முடியாது. இவர் நம்மகிட்ட என்ன சொல்றாரு, அது எங்க பள்ளிவாசல வந்து இல்ல, வெளியில எங்கேயாவது போயிட்டு இருக்கிறப்ப வேகமா நம்ம ஏதோ ஒரு வேலையை அவசரமா போயிட்டு இருக்கிறதுக்கு அதை பொருள் செஞ்சு வாங்க. என்னங்க நீங்க அத்தா ஒரே வீட்டிலேயே உட்கார்ந்து அதையே நோண்டிட்டே இருக்காங்க, கொஞ்சம் சொல்லி நீங்க பள்ளிவாசல கொஞ்சம் வந்து படுக்க சொல்லுங்க. நீங்க பள்ளிவாசல் அதுக்கா பள்ளிவாசல் அதுக்கா பள்ளிவாசல் வீட்டிலிருந்து நீங்க துரத்துறீங்களே, அந்த வீடு அந்த பெற்றோர்களுக்கு தான் சொந்தம், அவருக்கு பின்னாடிதான் உங்களுக்கு சொந்தம். நீங்களே காசு போட்டு கட்டி இருந்தாலும், நீங்களே ரத்தத்தை விட்டு கட்டி இருந்தாலும் அந்த வீடு உங்களுக்கு சொந்தம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்தவமாலுக்கல் யாபீக், தெளிவாக சொல்லிவிட்டாரு. அன்னைக்கே சொல்லிட்டார். ஒரு சஹாபி கொடுத்தா வருவாங்க, வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்வாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு இன்னலி இன்னலி வலதி வ அஹ்லி, எனக்கு மனைவி மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, நான் சம்பாதிக்கிறது ரொம்ப குறைவு, ஆனா என்னுடைய காசுல இருந்து உரிமையோடு கேட்கிறார் என்னுடைய தந்தை, நீங்க கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் கேட்க வேணான்னு சொல்லுங்களேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயும் ஒரு பக்கத்தை மட்டும் விசாரிச்சுட்டு பதில் சொல்றவங்க இல்ல. அவங்க என்ன செய்யறாங்க, சரி உங்க அத்தா வர சொல்லுவோன்னு ஒரு சாவியை கூப்பிட்டு அத்தா வர சொல்றாங்க, போய் அவங்க அத்தா கூட்டிட்டு வாங்க. அவங்க அத்தா இங்க வர்றதுக்கு முன்னாடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த தந்தை பரிதாபத்திற்குரிய இந்த இடத்துல புகார் கொடுக்கப்பட்ட அந்த தந்தை தனிமையில் சில கவிதை வரிகளை பாடுகிறார், அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க தீர்ப்பு கொடுங்கன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லிட்டு போயிடறாங்க. அத்தா வர்றாரு. வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இதை பத்தியெல்லாம் எந்த பேச்சும் இல்ல, தனிமையில் உங்களுடைய மகன் குறித்து ஏதோ கவிதை படிப்பீர்களே, அந்த கவிதையை சொல்லுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அத்தா சொன்னாரு, வேணா அதெல்லாம் விட்டுருங்களே, அதெல்லாம் ஏன் கேட்கறீங்க, இல்ல இல்ல முதல்ல அதை சொல்லுங்க, அதுக்கப்புறம் தான் தீர்ப்பு, அதுக்கப்புறம் தான் விஷயத்துக்கு அவர் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த தந்தை நீண்ட கவிதையை படிப்பார். கவிதையின் சாராம்சம் இதுதான், அவன் குழந்தையாக இருக்கின்ற பொழுது, அவன் குழந்தையாக இருக்கின்ற பொழுது அவனுக்கு நோய் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம்
பலகீனம் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் இறைவனிடத்தில் நான் பிரார்த்தனை செய்வேன், இறைவா அவனுக்குண்டான நோயை எனக்கு தந்துவிடு, அவனுக்குண்டான பலகீனத்தை எனக்கு தந்துவிடு, மரணம் அவனுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தால் என் ஆயுளை எடுத்து அவனுக்கு கொடுத்து அந்த மரணத்தை எனக்கு தந்துவிடு என்று மரணம் முதல் கொண்டு நோய் முதல் கொண்டு அசௌகரியம் முதல் கொண்டு அத்துறையும் எனக்கே தந்துவிடு என்று நான் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வேன் என்று அந்த தந்தை அழுது கொண்டே சொல்லுகின்ற பொழுது கண்ணீரோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நீயும் சரி உன்னால் சம்பாதித்து வைக்கத்திருக்கக்கூடிய அத்துணையும் சரி உன் தந்தைக்கு போக மிச்சம் தான் உனக்கு. இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தரக்கூடிய விஷயம். ஆனா பெரிய கை செய்த இன்னைக்கு என்னென்ன நடக்க தெரியுமா சமூகத்துல எவ்வளவு விஷயங்கள், இஸ்லாமிய குடும்பங்களில் கூட இந்த விஷயங்கள் பரவிக்கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லி இருப்பேன், ராமநாதபுரத்துல ஒரு சின்ன கிராமத்துல, கிராமத்தினுடைய பெயர் மறந்து விட்ட அந்த கிராமத்துல வயதான முஸ்லிம் தம்பதிகள் கணவன் மனைவி ரெண்டு பேரும் போய் கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி நிக்கிறாங்க. கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி நிக்கிறாங்க, ஒரு மனு எடுத்துட்டு போறாங்க. மனுவை எடுத்துட்டு போன அந்த தம்பதிகளிடமிருந்து முதியோர்களிடமிருந்து மனுவை வாங்கி படிச்ச கலெக்டர் கண்ணீர் விடுறாரு. அவரு காப்பீர் கண்ணீர் விடுறாரு. என்ன கிரீம் எழுதிருக்குது, நான் கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல சம்பாதிச்சு வீடு கட்டினேன் எல்லாம் பண்ணினேன், என்னுடைய மகனும் மருமகளும் ரெண்டு பேர் வந்தாங்க, நல்லா அதை எதையும் பேசி சொத்தை என் பேர் அவங்க பேர்ல எழுதினாங்க, எழுதி முடிச்ச உடனே வீட்டை விட்டு என்னை துரத்திட்டாங்க, நாங்களும் ஆசையோடு பாசத்தோடு எழுதி கொடுத்துட்டோம் எழுதி கொடுத்துட்டோம், இப்ப வீட்டை விட்டு துரத்துறனால என்ன பண்றதுன்னு தெரியாம உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம், அந்த சொத்தை எங்களுக்கு வாங்கி கொடுங்க அல்லது ஏதாவது செலவுக்கு காப்பு வாங்கி கொடுங்கன்னு அழுகே சொல்றப்ப தான் அந்த கலைக்கு சொன்னார், முதியோர்களுக்காக இயற்றப்பட்டிருக்கக்கூடிய 2001 முதியோர்களுக்காக இயற்றப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்துல ஒரு சட்டம், முதியவர்கள் அவர்களை ஏமாற்றி சொத்தை பிடுங்கி இருந்தாலும் எழுதி வாங்கியிருந்தாலும் அது செல்லாதுங்கிற சட்டத்தை பயன்படுத்தி அந்த வீட்டை மறுபடியும் முதியவர்களுடைய பெயர்ல அந்த கலைக்கு எழுதி கொடுத்த செய்தி பத்திரிகையில வந்துச்சு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் கண்ணடியார்களே, தான் சம்பாதிச்ச அந்த வீட்டில் கூட வாழ விடாம இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா இன்னைக்கு வெளியில துரத்தி விடுறாங்க. இன்னைக்கு 2016 எடுக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரம், இந்தியாவில் இருக்கக்கூடிய முதியோர்கள் காப்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புள்ளி விவரம் எடுக்கக்கூடிய கம்பெனி அவங்க மூலமா எடுத்திருக்கிறாங்க. என்ன கேட்டோம்னா தமிழ்நாட்டில் அது இந்தியாவில் கிட்டத்தட்ட 9-10 crore முதியவர்கள் இருக்கிறாங்க. அந்த முதியவர்கள் 41% முதியவர்கள் வீட்டிலே இருக்கிறாங்க, ஆனால் அவர்களுடைய உள்ளம் செத்து போய் கிடக்கிறது. உள்ள செத்து போச்சு, வேற வழி இல்லாம வெளியில போனா நம்ம குடும்பத்தை ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ, நம்ம பிள்ளைகளை யாராவது கேவலமா பேசிடுவாங்களோங்கிற பயம் ஒருத்தருக்கு, இன்னொருத்தருக்கு வெளியில போய் யாராவது ஏதாவது பேசிட்டா கிடைக்கிற அந்த பழைய கட்சி கூட கிடைக்காம போயிருமோங்கிற பயம் சில பேருக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படித்தான் இன்றைக்கு வீடுகளில் முதியவர்கள் நடத்தப்படுகிறார்கள். இதாவது பரவாயில்ல, இன்னைக்கு காலையில பேப்பர்ல பாக்குறோம், இன்ஜினியர் படித்த ஒரு தென்ன செஞ்சிருக்கிறானா, தன்னுடைய தாயை மேல மாடி வீட்டில இருந்து கீழே தண்ணி கொலை செஞ்சிருக்கிறான், போலீஸ்ல போய் என்ன புகார் கொடுத்திருக்கிறான், மேல ஏறி தற்கொலை செத்து போயிடுச்சு எங்க அம்மா வயிற்று வலி தாங்க முடியாம இருக்கிறான், சிசிடிவி கேமரால செக் பண்ணி பாக்குறாங்க, இவனே புடிச்சு தள்ளி இருக்கிறான், என்னடா காரணம் கேட்டா சொல்றான், எங்க அம்மாவுக்கு நோய் வைத்தியம் பார்க்க எனக்கு முடியல, ஒரே குணகுணன்னு பேசிட்டே இருக்குது, வீட்டுல இருக்க முடியல, என் பொண்டாட்டி தாக்கி வேற தாங்க முடியல, அதனால தூக்கி தள்ளி இன்னைக்கு பேப்பர்ல நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் கண்ணடியார்களே, ஒன்னு மறந்துடக் கூடாது, முதியவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் வயதான காலத்துல அவங்க என்ன செய்வாங்க, அவங்கள்ட்ட போய் நீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அவங்க பேசிட்டேதான் இருப்பாங்க. அது அவங்களுடைய பழக்கம். நாளைக்கு நாமளும் முதியவர்களாக மாறினா நாமளும் இதைத்தான் செய்வோம். அப்ப இளமை பருவத்தில் இருப்பவர்கள் முதியவர்களுக்கு கண்ணியப்படுத்தணும், முதியவர்களுடைய வார்த்தைகளை மதிக்கணும், அவர்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு பெரும்பாலான பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உதவி செய்யறாங்களோ இல்லையோ மறக்காம உபத்திரம் செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கடை வாங்கிட்டு வந்துடுறது, எங்கேயாவது போய் கடை வாங்கிட்டு வந்துடுறது, வீட்டுல வந்து பெத்தவங்களை திட்டிட்டு போறா கடை கொடுத்துறது, எங்கேயாவது போய் சண்டை போட்டு வந்துடுறது, வீட்டுல வந்து பெத்தவங்களை திட்டிட்டு போற சண்டைக்காரர். இப்படி பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றோர்களை என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அது ஏதோ ஒண்ணு கிடக்குது வீட்டுல பெருசு, வயசான கேளம், இங்க பேசுற பேச்சல்ல
வயசான கேளோ, அதுக்கு என்ன தெரியும்? இது மாதிரி வார்த்தைகள் ஒன்னன்னா வெளியில வர்றப்ப நீங்க அப்படியே எழுதுற சொல்ற வார்த்தைகள் எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்க வயசாகக்கூடிய சமயத்துல உங்களுடைய பிள்ளைகள் இதே வார்த்தைகள் அல்ல, இதைவிட கடுமையான வார்த்தைகளை கொண்டு திட்டுவார்கள் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. அவர்களை நேரடியாக சொல்லித் தருகிறார்கள். எவன் ஒருவன் இளமை காலத்தில் வயோதிகர்களை திட்டுகிறானோ அவனுடைய மரணத்திற்கு முன்னால் அதைவிட கடுமையான வார்த்தையை கொண்டு அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் காயப்படுத்தாமல் விட மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தருவான். இப்ப வயதானவங்களுக்கு மரியாதை கொடுக்கும், ரொம்ப முக்கியமான ஒன்று. வயதானவங்களை முன்னிலைப்படுத்தணும். வயதானவங்க வந்தா எந்திரிச்சு நிற்கணும். இன்னைக்கு எந்த ஒரு ஒரு மரியாதையும் இல்லாத சமூகமா மாறிடுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க ஒரு மஜ்லிஸுக்கு. வந்த உடனே சஹாபாக்கள் எந்திரிச்சு நிக்கிறாங்க. அதுல வயசான சஹாபாக்கள் இருந்தாங்க, முடியாம அப்படி எல்லாம் எந்திரிச்சு நிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்காக நீங்க ஏன் எந்திரிக்கிறீங்க, எனக்காக ஏன் எந்திரிக்கிறீங்க, யாரு எந்திரிக்க வேணா உட்காருங்கன்னு சொன்னாங்க. பணிவின் அடையாளம் தான், நல்லா கவனிக்கணும். இந்த ஒரு ஹதீஸை மட்டும் சொல்றவங்க முஸ்லீமாக இருக்க முடியாது. ஏன்னா முஸ்லீம்கள் எல்லா ஹதீஸ்களையும் ஆய்வு செஞ்சு சொல்லுவாங்க, யூதர்கள் தனக்கு வேணுங்கிறத மட்டும் வச்சு சொல்லுவாங்க. யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா தனக்கு வேணுங்கிற மட்டும் சொல்லுவாங்க, வேணாங்கிறத ஹதீஸா இருந்தாலும் எடுக்க மாட்டாங்க, எதையாவது ஒன்று சொல்லி தள்ளி விட்டுருவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தான் வர்றப்ப எந்திரிச்சு நிற்கக்கூடிய சமூகத்தை பார்த்து சொன்னாங்க, எனக்காக என வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனால் அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா அதாக்கும் கபீரு கௌமின், ஒரு சமூகத்தில் யார் பெரியவர்களோ வயதானவர்களோ உங்களிடத்தில் வருகின்ற பொழுது அக்ரிமூ, அவரை நீங்கள் தங்கிப்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல தெளிவாக இருக்குது. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருப்பாங்க, சஹாபா ரலியல்லாஹு அன்ஹு வருவாங்க, வர்றப்ப சொல்லுவாங்க உங்களுடைய தலைவருக்காக கூமு, எழுந்து நில்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. உங்களுடைய தலைவருக்காக எந்திரிச்சு நில்லுங்க, வயசானவங்களுக்கு எந்திரிச்சு நில்லுங்க, உலமாக்களுக்கு எந்திரிச்சு நில்லுங்க, இவங்களுக்கெல்லாம் பெற்றோர்களுக்கு எந்திரிச்சு நில்லுங்க. எந்திரிச்சு நிக்கிறது சுன்னத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை ஹதீஸ்ல நிறைய இடங்கள்ல இந்த ஹதீஸ்கள் இந்த வார்த்தைகள் பதிவுப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு என்னன்னா அவங்களுக்கு எந்திரிச்சுனா ஷிர்க்னு நினைச்சுக்கிறாங்க. எந்திரிக்கிற ஷிர்க் என்னடா, சிறுக்குக்கு என்ன அர்த்தம்? பொருள் தெரியலன்னா பேசாம இருக்க வேண்டியதானே, பொருள் தெரியலன்னா குழப்பக்கூடாது யாரையும். இன்னைக்கு நிறைய நபர்கள் பொருள் தெரியாமல் சமூகத்தை குழப்பி, தானும் குழம்பி சமூகத்தை ஒரு அடிமட்டத்திற்கு கொண்டு போய்விட்டார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் அண்ணையார்களே, வயதானவர்களுக்கு எழுந்து நின்று மரியாதை செய்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவிற்காக தனக்கு யாரும் எழ வேண்டாம் என்று சொன்னார்களே தவிர யாருக்கும் யாரும் எழுந்திருக்க கூடாது என்று எங்கேயும் சொல்லல. மாறா என்ன சொன்னாங்கன்னா, வயதானவர்களுக்கு, பெரியவர்களுக்கு, கண்ணியமானவர்களுக்கு எழுந்து நில்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு யார் எழுந்திருக்கிறார்? ஒரு வயசானவர் போயிட்டு இருக்கிறாரு, அங்க அங்க பார்த்தா உட்கார்ந்து இருக்கிறாங்க, யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு சலாம் சொல்றாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலல் கபீர், பெரியவர்களுக்கு தான் சிறியவர்கள் சலாம் சொல்ல வேண்டும். பெரியவங்க தான் சலாம் சொல்றாங்க. இன்னைக்கு சில சமயத்துல நாங்க சலாம் சொன்னா பதில் கூட சொல்றதுல பெரியவங்க சின்னவங்க கண்டுக்காம போயிடுறாங்க. சில ஆளுகள் சொல்லிக் கொடுக்குறாங்க, இந்த ஆளுகளுக்கு எல்லாம் சலாம் சொல்லாதே, இந்த ஆளுகளுக்கு எல்லாம் சலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லியே கொடுத்துருக்கிறேன். ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டேனா, நான் கேட்டதான் சொல்லு, ஒருத்தர் கூப்பிட்டு கேட்கிறேன், நான் சலாம் சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிற, நீயும் சலாம் சொல்ல மாட்டேங்கிறடா, இல்ல இல்ல எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க உங்களுக்கு சலாம் சொல்ல வேணாம். பெரியவர்களுக்கு சிறியவர்கள் சலாம் சொல்ல வேண்டும் என்பது நபியின் கட்டளை. ஆனா இங்க மீறப்படுகிறது, அது கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பெரியவங்க வந்தா எந்திரிச்சு நிக்காத, பெரியவங்களுக்கு சலாம் சொல்லாத, பெரியவங்களை கண்ணியப்படுத்தாத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அத்துணையும் இன்றைக்கு மீறப்படுகிறது. அதனாலதான் அல்லாஹ் இன்னைக்கு பரக்கத்தை ஒட்டுமொத்தமா எடுத்துட்டான், பரக்கத்தை இல்லாத சமூகமாக மாற்றிவிட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று, பெரியவர்களுக்கு பணிவிடை செய்வது ரொம்ப முக்கியமான ஒன்று. பணிவிடை செய்வது எந்த அளவுக்குன்னா, பணிவிடையின் மூலமாக மட்டுமே சொர்க்கத்தை பெற்ற சஹாபாக்களும் இருக்கிறார்கள். ரபியா நமக்கு எல்லாம் தெரியும், அதிகாலை 3 மணிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத்துடைய தொழுகை தொழுவதற்காக எந்திரிச்சு சிறுநீர் கழித்து விட்டு வெளியில வர்றாங்க, ஒளி செய்வதற்காக தண்ணீரோடு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறான். கேட்டாங்க, என்னமா இந்த நேரத்துல உங்களுக்கு தண்ணி கொண்டு வந்த யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் ஒளி செய்யணும், உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக நான் வந்தேன். மிக சின்ன வயசு தோழர், ஒரு 7-8 வயசு, 9-10 வயசு இல்ல, ஒரு அதுக்கு கீழே உள்ள ஒரு தோழர் தண்ணி எடுத்து வந்து நிக்கிறான்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப மனசால் சந்தோஷத்தோடு கேட்டாங்க, சல் ரபியா உனக்கு என்ன வேணும் கேளு நான் தரேன். உடனே அந்த சஹாபி சொன்னாங்க, முராபக்கத்துக்கு ஜன்னா யா ரசூலுல்லா, சொர்க்கத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், எனக்கு அதுதான் வேணும்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு நான் பொறுப்பு, தொழுகையை விடாமல் தொழுது, சஜதாக்களை அதிகமாக செய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார். பணிவிடை செய்து இன்னைக்கு பிள்ளைகள்ட்ட வீட்டு வேலை கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு வீட்டு வேலை செய்யறதா இருந்தா இது பெற்றவங்களும் காரணம் தான். இந்த கடைக்கு போயிட்டாடா 5 ரூபா தர்றேன்னு ஆனந்தத்திலே பழக்கி விட்டுறான், 5 ரூபா கிடைச்சா தான் போறான், இல்லாட்டி போக மாட்டான். பழக்கணும், நீ கடைக்கு போயிட்டு வா, பெத்தவங்களுக்கு வேலை செய், பெத்தவங்களுக்கு வேலை செய், அதே மாதிரி பெரியவங்களுக்கு பணிவிடை செய், அல்ல சொர்க்கத்தை தருவான்னு சொல்லி வளர்க்க வேண்டிய பெரியவங்க என்ன செய்யறான், இந்த மச்சு வாங்கி 5 ரூபாய்க்கு எனக்கு 10 ரூபாய்க்கு கொத்தமல்லத்தில் வாங்கிட்டு இப்படி சொல்லி வளர்த்தா இன்னைக்கு எப்படி பிள்ளை உருப்பிடும். அப்ப பெரியவர்கள் சிறியவர்களுக்கு சொல்லி வளர்க்கு என்னன்னா, பணிவிடையின் மூலமாக அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறார், பணிவிடையின் மூலமாக அல்லாஹ் கல்வியை நிரப்பமாக்கி வைக்கிறார். கல்வியில ஒரு பெரிய உயர்ந்த இடம். இப்ன பாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரஹீஸுல் முஃபஸ்ஸிரி, குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதில் அவர்களுக்கு நிகர் யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. இப்ன பாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எவ்வளவு பெரிய கல்வி எப்படி வந்துச்சு, உலகத்திலே மிகச்சிறந்தது குர்ஆன், குர்ஆனுடைய கல்விதான் மிகச்சிறப்பானது. அந்த கல்வி நிரப்பமாக பெற்றவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த கல்வி கிடைச்சதுக்கு என்ன காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்க செஞ்ச பணிவிடை, அந்த பணிவிடைக்கு பின்னால் நபி அவர்கள் செஞ்ச துவா, அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செஞ்சார். பணிவிடை செஞ்சா பெரியவங்க துவா செய்வாங்க, அந்த துவா தான் வாழ்க்கையில உயர்ந்த இடத்திற்கு உன்னை அழைத்து செல்லும் என்று பெரியவர்கள் சின்னவங்களுக்கு சொல்லித்தருணும், சின்னவங்களும் விளங்கணும். தண்ணி எடுத்து போனா எடுத்து வர்றது, கடைக்கு போயிடுவானா போயிட்டு வர்றது, இது மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சா அவங்களுக்கு உடனே துவா செஞ்சு அவர்களுடைய வாழ்வு சிறப்பாகுவதற்கு பெரியவங்க கடமை இருக்கு, பெரியவங்களுக்கு இந்த கடமை இருக்கு. பெரியவங்களும் கண்டுக்கிறது, சின்னவங்களும் கண்டுக்கிறது இல்ல, ஏதோ ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி நீயா நானும் ஒரு ப்ரோக்ராம்ல இதே மாதிரிதான், டீனேஜ் பையன்களை ஒரு பக்கமும் பெரியவங்களை ஒரு பக்கமும் நிக்க வச்சு இந்த 2 பேருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி குறித்து விவாதம் செய்கிறாங்க, இடைவெளி குறித்து விவாதம் செய்யறாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி எடுத்து வைக்கிறாங்க. இன்னைக்கு சமூகத்தில் பெருசது, நான் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி வச்சேன். ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, இன்னைக்கு பெரியவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டோம்னா, நமக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது, அந்த கண்ணியத்தை நாம எப்பயும் குறைச்சிடக்கூடாது, அப்படியே ஜெனிவா வந்துடணும், அப்படி எத்த போயிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு சிறியவர்களுக்கு வழிகாட்ட மறுக்கிறார்கள். சிறியவர்களுக்கு வழிகாட்ட மறுக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட வயதை அந்த சிறியவர்கள் அடைகின்ற பொழுது எப்ப உபதேசின் பக்கம் தேவை ஏற்படுகிறதோ, எப்ப தன்னை பக்குவப்படுத்த யாராவது கிடைக்க மாட்டாங்கள அப்படிங்கிற உள்ளத்தின் ஏக்கம் ஏற்படுகிறதோ, அப்ப பெரியவங்க சின்னவங்களை கண்டுக்கிறது இல்ல, கண்டுக்காம விடுறதனுடைய விளைவு அவன் தான் தோன்றித்தனமாக போயிருந்தான். ஒரு கட்டத்துல பெரியவங்களை மதிக்க மாட்டேங்கிறான், பெத்தவங்களை அடிக்க ஆரம்பிச்சிடறாங்கிற செய்தியை பதிவு செய்யறான். பெரியவங்க வெறுமனே அல்லாஹ் ரசூலால் புகழப்பட்டவர்கள் என்ற அந்தத்தை மட்டும் வச்சுக்காம சின்னவங்களை கண்ணியப்படுத்த பழகணும், சிறியவர்கள் சிறியவர்களுக்கு இல்லாம நிறைய பாடங்களை சொல்லித்தரணும், சிறியவர்களுக்கு நிறைய உபதேசம் செய்யணும், சிறியவர்கள் நிறைய உபதேசம் செய்யணும். இந்த ரெண்டும் சேர்ந்தால்தான் சமூகம் உருப்படும், சமூகம் சீராகும், சமூகம் செம்மையாகும். இந்த ரெண்டும் இல்லைன்னு சொன்னா சமூகத்துல பெரிய மாற்றம் இருக்காது, சமூகம் அழிவை சந்திக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது, எந்த சந்தேகமும் கிடையாது. அடைந்த ஒரு செய்தி நல்லா குழந்தைகள் மாணவர்கள் மனசுல வச்சுக்கோங்க, உங்களுக்காக சொல்லித்தரக்கூடிய செய்தி என்னன்னா, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மாணவர்கள்ல மிக முக்கியமான 3 மாணவர்கள், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாணவர்கள்ல மிக முக்கியமான 3 மாணவர்கள், அபி யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஜுபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, 3 பேர் ரொம்ப முக்கியமானவர்கள். இதுல நீங்க கிதாபுகளை படித்தவர்களுக்கு தெரியும், கிதாபுகள்ல பாத்தீங்கன்னா அபி யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 பேரும் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உடைய கருத்துக்களுக்கு நிறைய ஒத்து போவாங்க, கிதாபுகள்ல நிறைய பேசப்படுவாங்க, கிதாபுகள்ல ரொம்ப பிரபலியமானவங்க. ஜுபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறாங்களே, கல்வியில ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்கள், ஆனா கிதாபுல அந்த அளவுக்கு இடம் கிடையாது, மஷூர் இல்லை, பிரபலியம் கிடையாது, நல்ல திறமையானவங்க தான் ஆனா பிரபலியம் இல்ல. என்ன காரணங்கிறத ஜுபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கடைசி காலத்துல அவங்களே எழுதுவாங்க, அழகா சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு தடவை உது செய்வதற்காக நான் அமர்ந்து ஒழு செய்து கொண்டிருக்கேன், ஒரு பகல்ல உட்கார்ந்து ஒழு செஞ்சு இருக்கிறேன், என்னுடைய உஸ்தாத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வரலாம், அவங்க வரக்கூடிய சமயத்துல ஒழு செஞ்சு இருக்கிற நான் அவங்களுக்காக எந்திரிச்சு நிக்கிறதா, இல்ல ஒழு செய்யலாமா, இது ஒரு அமல் தானே, இந்த அமல் செய்யலாமா நினைச்சு அப்படி நின்றுட்டேன், அப்படியே உட்கார்ந்தே ஒழு செஞ்சு முடிச்சு எந்திரிச்சிட்டேன். அந்த ஒரு செயல்
இல்மில எனக்கு அல்லாஹ் நிறைய திறமைகளை கொடுத்திருந்தாலும் இல்மில பரக்கத்தெல்லாம் அல்லாஹ் ஆக்கிட்டா, என்னுடைய கருத்துகள் சமூகத்துக்கு பிரயோஜனம் இல்லாம போயிருச்சு, நிறைய படிச்சு ஆனா சமூகத்துக்கு எந்த அதிகமான பிரயோஜனத்தை அது எனக்கு தரல. காரணம் என்னன்னா, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தில் நான் சிறு குறை செய்து விட்டேன் என்று ஜுபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்துல ஒரு சிறு குறை ஏற்பட்டு விட்டால் கூட, ஒரு சிறு குறை ஏற்பட்டு விட்டால் கூட வாழ்வின் பெரும்பகுதியை, பரக்கத்தின் மிக முக்கியமான பகுதியை அது அழித்து விடும், இல்லாமலாக்கிவிடும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால பெரியவர்கள் அவர்கள் நம்முடைய வாழ்வின் வழிகாட்டிகள். பெரியவர்கள் நாம் கண்ணியப்படுத்துவதற்கு தகுந்தவர்கள். பெரியவர்கள் நாம் அவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும். பெரியவர்கள் அவர்கள்தான் நம்முடைய சொர்க்கத்தின் வழிகாட்டிகள் என்பதை நாம் எல்லாரும் மனசில் வைக்கிறோம். அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை சிறப்பாக்க வேண்டும், எல்லாத்திலையும் அவர்களை முன்படுத்த வேண்டும். அவர்களுக்கு முன்னால் சத்தமிட்டு பேசக்கூடாது, அவர்களுக்கு முன்னால் சப்தமிட்டு பேசக்கூடாது, கால் நீட்டி உட்கார்றது, அவங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது, இது எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்கிறது. அவர்களுக்கு உண்டான கண்ணியத்தை முழுமையாக நாம் செய்கின்ற பொழுது அது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கண்ணியமாக மாறும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எனவே பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்து புரிவானாக. நம்மையும் பெரியவர்களையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. கிருபையுள்ள ரட்சகன் வயோதிகர்களுக்கு வரக்கச் செய்து அவர்களுடைய வாழ்வின் எல்லா கஷ்டங்களையும் சேர்த்து மன நிம்மதியோட முறையிலே வாழ்வதற்கு இளையவர்களுக்கு வழிகாட்டுவதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் வா ஆமீன் வா ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.